ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சப்டைட்டில் எப்படி ஒரு வீடியோவில் ஆட் பண்ணுறோம்னு பார்ப்போம். சப்டைட்டில் தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் போய். நம்ம வந்து இப்போ சப்டைட் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்க முடியும், செல்லில் பார்க்க முடியும். ஆனால் டிவியில் வந்து வீடியோ ஃபைலில் போட்டிங்கன்னா அதில் சப்டைட்டில் ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் சப்டைட்டிலோட டிவியில். ஆனால் அதில் வந்து சப்டைட்டில் ஆட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. அதனால் எப்படி சேர்க்குறதுன்னு சொல்கிறேன். சப்டைட்டில் வந்து வீடியோவோட நேராக கூகுளில் போய்ட்டு MKV மெர்ஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் வந்து filehippo.com அந்த வெப்சைட்டில் உள்ளதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. MK டூல்ஸ்னு வருது பாருங்கள், டூல் நிக்ஸ். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நல்லா பார்த்துக்குங்க. ஃபைல் ஹிப்போன்னு இருக்கும், அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் போவேண்ணா, அதில் ஆட்ஸ் தான் வருது. MKV டூல் நிக்ஸ் 16.00 பார்த்துக்குங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஆல் ப்ரோக்ராம்ஸு போயிட்டு நம்ம சாஃப்ட்வேரை பார்த்துக்குங்க. இதில் போய் இந்த ஆடு சோர்ஸ் ஃபைல்ன்னு இருக்கு பாருங்கள் கீழே, அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ எங்கே வச்சுக்கிலோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு தான் வீடியோ அண்ட் ஆடியோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆட் சோர்ஸில் போய்ட்டு அதோட சப்டைட்டில் ஃபைலு SRT.SRT ஃபைலை ஆட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணு தான் பாருங்கள், எல்லாத்துலேயும் எஸ் வரணும், அப்போ தான் ஓகே ஸ்கிரிப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் மல்டிப்ளெக்ஸிங் கொடுங்க, உடனே ஆயிரும். ஆகிட்டு அது MKV ஃபார்மேட்டாக வரும். உங்களுக்கு என்ன ஃபைலாக இருந்தாலும் சரி, MP4 எதை பண்ணாலுமே நீங்கள் MKVயாக தான் வரும். அதை நீங்கள் அப்படியே பென்ட்ரைவில் ஏற்றிட்டு நீங்கள் டிவியில் மாட்டி சப்டைட்டிலோட பார்த்துக்கலாம். இல்லைன்னா சப்டைட் இல்லாமல் தான் பார்க்க முடியும் டிவியில். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ யூஸ் பண்ண ஃபைல் கீழே வந்துருச்சு, அதை கிளிக் பண்ணோம்னா சப்டைட்டிலோட நமக்கு படம் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாருங்கள். தேங்க்யூ.